नमस्कारम् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। वेदव्यासருக்கு வணக்கங்கள். அவர் அருளி செய்த பெரும் இதிகாசம் மகாபாரதம், அதை கடந்த ஒரு 8 மாதங்களாக நீங்கள் அனைவரும் கேட்டு வருகிறீர்கள். அது இப்போது நிறைவேறப் போகும் தருணம். தினமும் கால் மணி நேரம் கேட்டு வந்தீர்கள். முதலில் விடாமல் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய நன்றியை விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். 18 பருவங்கள், 1.5 லட்சம் ஸ்லோகங்கள் அடங்கிய பெரும் இதிகாசம் மகாபாரதம். இதில் ஒன்று இருந்தால் அதுதான் மற்ற இடத்தில் இருக்கும். இதில் ஒன்றை தேடி கிடைக்காவிட்டால் அது எங்கு தேடினாலும் கிடைக்காது. வியாசர் நமக்கு என்று விட்டு போன பெரும் சொத்து. இதை புத்தகத்தின் துணை கொண்டு படிக்க வேண்டுமானால் பல ஆண்டுகள் பிடிக்கலாம். ஆனால் ஆச்சாரியர்கள் சொன்னபடிக்கு இதை சுருக்கமாக சொல்லக்கூடிய பாக்கியம் அடியனுக்கும் கிடைத்தது. கேட்கக்கூடிய பேரு உங்களுக்கும் கிட்டிச்சு. இதற்காக கண்ணன் திருவடிகளுக்கும் கிருஷ்ண துவைபாயனரான வியாசருடைய திருவடிகளுக்கும் நன்றி சொல்லிக் கொள்வோம், பக்தியோடு இருப்போம். சரி, இது நிறைவேறின பிற்பாடு அடுத்து என்ன? மகாபாரதத்தின் தொடர்ச்சியாக கொண்டாடப்படுவது ஹரிவம்சம் என்னும் புராணம். வியாசர் எழுதினதாகவே கூறுகின்றனர். சுமார் 16,000 ஸ்லோகங்கள் கொண்டது. அதை அடியேன் சொல்லியிருக்கிறேன். அதைத்தான் அடுத்த சில மாதங்கள் கேட்கப் போகிறீர்கள். இன்னும் பல தெரியாத சரித்திரங்கள், பாரதத்தின் தொடர்ச்சி, ஆனால் அவ்வளவாக பிரபலமாக இல்லாதவை. அதனால் அவசியம் ஆவலோடும் ஆதரத்தோடும் அனைவரும் கேட்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதே இடத்தில் கேட்கலாம், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்லவும். இந்த யூடியூப் சேனலில் சுமார் 1.5 லட்சம் பேர் உள்ளனர். ஆனாலும் இதை விடாமல் தினப்படி சுமார் 5,000 பேர் பார்த்திருக்கிறீர்கள். 2-3 நாட்களுக்குள்ளாகவே பார்த்து விட்டீர்கள். அது ஆவலை உணர்த்துகிறது. ஆனால் மீதமுள்ளவரிலும் பலரும் பார்க்கலாம். அது உங்களிடத்தில் தான் விண்ணப்பம் வைக்கிறேன். மற்ற பேருக்கும் எடுத்து சொல்லி அவர்களையும் பார்க்கும்படி ஆவலை ஏற்படுத்த வேணும் என்று வேண்டுகிறேன். அடுத்தது, ஆரேனும் குரு தட்சிணை சம்பாவனை பண்ண வேணும் என்று விருப்பம் இருந்தால், இது பலரும் எழுதி கேட்டிருந்தபடியால் கூறுகிறேன், velukudi.in எனும் வலைத்தளத்துக்கு செல்லலாம். அங்கேயே செலுத்தலாம். அதற்குண்டான வழிகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கும். velukudi.in velukudi.in உங்களுக்கே தெரிந்திருக்கும். எந்த நிர்பந்தமில்லை, சிலர் கேட்கவே கூறினேன். இது அடியேன் ஒருவனுடைய முயற்சி அல்ல, ஒரு குழுவினருடைய முயற்சி. அயராது உழைத்து உங்களிடத்தில் இந்த உயர்ந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்த குழுவினர் அனைவருக்கும் அடியனுடைய நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக, இந்த வீடியோ இப்போது முடிந்தவுடன் அதில் நீங்கள் கிளிக் செய்யவும். ஒரு வேண்டுகோள், அடியனுக்கு 30 ஆண்டுகளாக நேரே மேடையில் உபன்யாசம் பண்ணித்தான் பழக்கம். உட்கார்ந்திரு கேட்பவர்களுடைய முகபாவங்கள், சிரிக்கிறார்களா, வருத்தப்படுகிறார்களா, ஆவலோடு கேள்வி கேட்கிறார்களா, பார்த்து பார்த்து சொல்லி பழக்கம். ஆனால் இந்த சந்தர்ப்பம் கடந்த 8 மாதங்களாவது முடியவில்லை. எல்லாமே வலைத்தளத்தில்தான். குறையில்லை, அனைவரும் எங்கும் கேட்க முடிகிறது. சீக்கிரம் இந்த கஷ்டங்களெல்லாம் தீர வேண்டும் என்று பெருமானிடத்தில் முதலில் பிரார்த்தித்துக் கொள்வோம். கூடவே
இப்போ ஆர் நீங்கள் 5000 பேர் விடாமல் கேட்டிருக்கிறீர்களோ அவர்களோடு சில தகவல் பரிமாற்றம் வேண்டும். ஒரு ஜூம்லேயாவது ஒரு நாள் கூப்பிட்டு எல்லாரையும் பார்த்து நேரே பேச வேண்டும் என்கிற ஆவல். எப்படி நடக்கும் என்பது அடியனுக்கு தெரியாது. ஆனால் அதற்கெல்லாம் உங்களுடைய தகவல் வேண்டும். யாருக்கு உபன்யாசம் சொல்லி இருக்கிறேன் என்றாவது தெரிந்து கொள்ள ஆவல். அதனால் உங்களால் இயலுமானால், ஆக்ஷேபம் இல்லையானால், இந்த வீடியோ முடிந்தவுடன் அதை கிளிக் செய்தால் அதில் ஒரு தகவல் பலகை வரும். அதில் உங்களுடைய பெயர், தகவல் ஆகியவற்றை கொடுக்கவும். அதனால் வேறொன்றும் இல்லை, ஒரு சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்பதற்காகத்தான் ஏற்பாடு. வியாசருடைய திருவடிகளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி ஹரிவம்சத்தை அவரே நன்றாக நடத்தி கொடுக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஷியஹ்காந்தாய கல்யாணதிகேனதிகேத்தினம், ஸ்ரீவெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம், பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். விஹரஸ்வமயாசார்த்தம் கதசோகோ நிராமய அத்யத்வாம் தேவகந்தர்வா திவ்ய அப்சரசோ திவி உபசேவந்து கல்யாண்ய விரஜ அம்பரபூஷணாக திரும்பவானு ஸ்வர்கத்துக்கு அழைச்சின்னு வந்தார்கள். இப்போ ஸ்வர்க்கத்தில் வந்து சேர்ந்தா எல்லாரையும் கண்டான். பீஷ்மரக் கண்டான், துரோணரக் கண்டான், மற்றும் உண்டான அங்கு இறந்த எல்லாரையும் பார்த்தார். அப்ப தர்மபுத்த யமதர்மராஜன் சொல்றார், மூணு தடவை உன்னை பரீட்சை பண்ணிட்டேன், துவைத்தவனத்தில் முதல் பரீட்சை வச்சேன், இதோ நாயாக கூட வந்து ரெண்டாவது பரீட்சை வச்சேன், இப்போ நரகத்துக்கு கூட்டின்னு வந்து தம்பிகள் இல்லைங்கிற போல நடிச்சு பரீட்சை வச்சேன், எல்லா பரீட்சையிலையும் நீ சேவிச்சுட்டாய். ஏகேகி பரத சிரேஷ்ட பசகங்காம் விலோகமாம் ததஹ யுதிஷ்டிரோ ராஜா தேவைஹி சரிஷி மருத்கணைஹி ததர்ஷ தத்ர கோவிந்தம் பிராமேண வபுஷான்வித்தம். ஒரு ஆச்சரியமான திருமேனியை தரிச்சிருந்து கண்ணன் எம்பெருமான் அங்கு அமர்ந்திருப்பதை கண்டார். எல்லா தேவர்களும் அப்சர ஸ்திரீகளும் அங்க பகவானுக்கு தொண்டு புரிஞ்சிட்டு இருந்தார்கள். தீப்யமானம் ஸ்வபுஷா திவ்யைஹி ஆஸ்திரைர் உபஸ்திதம் சக்கர பிரபிருதிவிர்கோரைஹி திவ்யைஹி புருஷ விக்கிரகைஹி சங்க சக்கரத்தோடே கதையோடே அசியோடே கண்ணன் எழுந்துருளி இருந்தார். பக்கத்தில் இருக்கிற பீஷ்ம துரோணர்கள் எல்லாரையும் கண்டான், திரௌபதியும் கண்டான். திரௌபத்யாஸ்தனையா ராஜன்னு திரௌபதியினுடைய மறித்த அஞ்சு பிள்ளைகள் கந்தர்வராஜர்களை போல உட்காண்டிருந்தாளாம், அவர்களையும் கண்டான். சாத்தியானாமத தேவானாம் விஸ்வேஷாம் மருதாமபி மருத்து கணங்கள் சாத்திய தேவர்கள் இவர்களெல்லாம் பார்த்தான். பீஷ்ம துரோணர்களையும் கண்டான். நசக்கியம் கர்மணாமந்தே சர்வேண மனுஜாதிப பிரகிருத்தின் கின்னு சம்யக்தே பிரிச்சேஷா சம்பிரயோகிதா. அதை எல்லாத்தையும் கேட்டுருந்த ஜனமே ஜெயன் வைசம்பாயன இடத்துல கேட்கிறார், இவர்கள்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டார்கள்னு சொன்னீரே, அப்புறம் எங்க போனா? சொர்க்கம்ங்கிறது நித்திய பூமி இல்லையே, சொர்க்கத்துக்கு போனாலும் திரும்பி வருவார்களே. அப்ப அதுக்கு பதில் சொல்றார், அவனவன் தன் மூல இடத்தை அடைந்தான், தேனோக்தம் கர்மணாமந்தே பிரவிசந்தி ஸ்விகாம் தனு தங்கள் தங்கள் மூலமான தனு. அது யாரார் எதாவது அடைஞ்சார்னு சொல்றார். அஷ்டாவேவகி திருஷ்யந்தே வசவோ பரத ரிஷப பீஷ்மாச்சாரர் அஷ்டவசுக்களை அடைந்தார். அங்கிருந்தானே பிறந்தார் பீஷ்மர் வசுக்களை. கிருத்தவர்மாது ஹார்திக்யா அதாவது பிருகஸ்பதி விவேசாத துரோணா அங்கிரசாம் வரம் அங்கிரசனுடைய மகன் பிருகஸ்பதி அவரிடத்துல போய் துரோணர் அடைந்தார். கிருத்தவர்மாது ஹார்திக்யா மருத்கணான் மருத்துக்களை போய் கிருத்தவர்மா அடைந்தார். பிரத்யும்னன் சனத்குமாரரை அடைந்தார். திருதராஷ்டிரன் குபேரனை அடைந்தார். பத்னிபியாம் சகித பாண்டுகு மகேந்திர சதனம் யயோத் மகேந்திரனுடைய இடமான சொர்க்கப்பட்டணத்தை பாண்டு அடைந்தான். யஹாச நாராயணோ நாம தேவதேவ சனாதனா கண்ணனம் பெருமான் தன் ஸ்தானமாகிற வைகுந்தத்தை நாராயண பதத்தையே அடைந்தார். அவரவர்கள் தங்கள் தங்கள் இடத்தை அடைஞ்சுட்டார்கள். இது சரித்திரம் ஜனமேஜயா. சர்ப்பயாகத்திலிருந்து விலகிவிடு. இவ்வளவன் கேட்டாய் அல்லவா, அதனது கர்மத்தினாலதான் நடக்கும் நித்தனாயணி புரிஞ்சின்றிருப்பியே. பரீட்சித்து அப்போதே மறித்தான். ஆம், தக்ஷகன் கடித்து மறித்தான். அது கண்டு நீ சோகப்படாதே. அவனவன் கர்மாதீனமாக பிறக்கிறான் இறக்கிறான். விசர்ஜயித்வா விப்ரான்ஸ்தான் ராஜாபி ஜனமேஜயா தத தக்ஷசிலாயாக ச புனராயாத் கஜாஹ்வயம். உடனே சர்ப்பயாகத்தை நிறுத்தினான். பாம்புகள் அத்தனை பேரும் பிழைத்தார்கள். தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வந்தான். ஜனமேஜயன் ராஜ்யத்தை நன்கு பரிபாலனம் பண்ணி ஆரம்பித்தான். இந்த கதை ஏதத்தே சர்வமாக்கியாதம் வைசம்பாயன கீர்த்திதம் வியாசாக்ஞையா சமாக்ஞாதம் சர்பசத்திரே நிருபஸ்தகி. வியாசருடைய ஆக்ஞையாலே சர்பசத்திர யாகத்தில் வைசம்பாயனர் வியாசருடைய அருளாலேயே ஜனமேஜயருக்கு அத்தனையும் கூறினார். இதான் ஆக்கியானம் இதிகாசம் மகாபாரதம்.
புண்ணியோயம் இதிஹாசாக்ய பவித்ரம் சேதமுத்தமம் கிருஷ்ணேன முனினா விப்ர நிர்மிதம் சத்யவாதினா சத்யவாதியான வேதவியாசரை கொடுத்தது. அப்படி உயர்ந்த சுகாச்சாரியரை பற்றி பேசினது. பாகவத மகாபுராணம் கிருஷ்ண வைபவம், மகாபாரத இதிகாசங்கிறது பாண்டவ கிருஷ்ண வைபவம். சர்வஜேன விதிஜேன தர்ம ஜானவதா சதா 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 பரதானாம் மகஜன்ம தஸ்மாத் பாரதமுச்சதே. பரதர்களுடைய குலத்தை பற்றி பேசினபடியால் பாரதம்னு பேர். மகத்வாத் பாரவத்வாச்ச மகாபாரதம் உச்சதே. இது மிக பெரியதா இருக்கிறபடியாலும் பாரமா இருக்கிறபடியாலும் மகாபாரதம்னு பேர். இதை முதல்ல ஆரம்பிக்கிறச்சே ஆகரண்ய பக்தியா சததம் ஜயாக்கியம் பாரதம் மகத் ஸ்ரீஷ்ச கீர்த்தி ஸ்ததா வித்யா பவந்தி சகிதா சதா. இதுக்கு ஜயான்னு பேர். இதை யார் படித்தாலும் ஸ்ரீ கீர்த்தி வித்யா அனைத்து நன்மைகளும் ஏற்படும். தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷப எதிகாஸ்தி ததன்யத்ர என் நயஹாஸ்தி ந தத்வசித் அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற நான்கு விதில் சொல்லப்பட்டது. இதில் சொல்லப்படாதது எங்கு தேடினாலும் கிட்டாது. வைசம்பாயனர் சொல்ல சொல்ல ஜனமேஜன் கேட்டுன்னா திருப்தியா ஜனமேஜயா? இல்லை. நான்கையும் சொன்னீரே, இந்த நான்குக்குள்ள எது புருஷார்த்தம்னு வைசம்பாயனர் கேட்டார். இந்த நாலுமே எனக்கு புருஷார்த்தமா படலை. அஞ்சாவது புருஷார்த்தம் இருக்கு. இப்படியே தேவரீர் கதையை சொல்லிண்டே இருக்கணும். அடியேன் இப்படியே கதையை கேட்டுட்டே இருக்கணும். உம்முடைய முகமாகிற அம்புஜத்தில் இருந்து கிருஷ்ண கதையை கேட்க கேட்க ஆருக்கு பசிதாகம் இருக்கும்? சொர்க்க காமோலபே சொர்க்கம் ஜெயகாமோலபே ஜெயம் கர்ப்பிணி லபதே புத்திரன். சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறவன் இதை படித்தவன் போகிறான். ஜெயமடைய நினைத்தவன் அடைகிறான். கர்ப்பிணி பெண்ணுக்கு நல்ல குழந்தை பிறக்கும். கன்யாம்பாம் பகுபாகினியும் கன்யாஸ்திரீக்கு கல்யாணம் நடக்கும். இதை ஆதியில் 60 லட்சம் ஸ்லோகங்களோடே படைத்தார். அதுக்கப்புறம் அது 30 லட்சமா சுருக்கப்பட்டது, 15 லட்சமா சுருக்கப்பட்டது. இப்ப 1 லட்சம் ஸ்லோகங்களால உள்ளன. இதிகாசம் இமம் புண்ணியம் மகார்த்தம் வேத சம்மிதம் வியாசோக்தம் ஸ்ரூயத்தே ஏன கிருத்வா பிராமணம் அக்ரதா. இதை யாரெல்லாம் வாசிக்கிறானோ, வாசிக்க சொல்லும்படி தூண்டுகிறானோ, வாசித்ததை கேட்கிறானோ அனைவருக்கும் இதன் பலம். ஹர்ஷஸ்தான சஹஸ்திராணி பயஸ்தான சதானிச்ச. யாருக்கெல்லாம் இதிகாசங்களில் விருப்பம் இல்லையோ அவர்களுக்கு லோகத்துல பயப்படுற ஸ்தானங்கள் நூத்து கணக்கில் இருக்கும். எதை பார்த்தாலும் பயம் வரும். ஆனா இந்த இதிகாசத்தை ஒருத்தன் கேட்டுட்டானால் எதை கண்டும் பயப்படாமை ஏற்படுகிறது. யஹா இமாம் பாரத சாவித்ரீம் பிராதருத்தாய பட்டேத் ச பாரத பலம் பிராப்ய பரம் பிரம்மாதி கச்சதி. இது பாரத தேசத்துக்கு சாவித்ரி போலே. எப்படி காயத்ரி சாவித்ரிக்கு ஏற்றமோ இது நம்ம தேசத்துக்கே பாரதி சாவித்ரி. இதை யார் விடியற்காலையில் எழுந்து படிக்கிறானோ அவனுக்கு சிறப்பு. யதா சமுத்ரோ பகவான் யதாகி ஹிமவான் கிரிஹி. எப்படி சமுத்திரத்துக்கு பெருமையோ ஹிமாச்சலத்துக்கு பெருமையோ அதே போல் கியாதாவுபௌ ரத்னநிதி ததா பாரதமுச்சதே. ஹிமாச்சலத்துக்குள்ளே எத்தனை ரத்தனம், தங்கம், மாணிக்கம், முத்து, பவழம், அப்ப ரத்தன நிதினு பேர். அதை போல ஜலத்துக்கு ஜலாசயத்துக்கு, பெரும் சமுத்திரத்துக்கு ரத்தன நிதினு பேர். அதெல்லாம் அந்த ரத்னம், மாணிக்கம்ங்கிற ரத்னம், வைடூரியங்கிற ரத்னம். ஆனால் நாம பார்க்கிற மகாபாரதம் இருக்கே, இதுல தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், மகாபாரதத்துல உயர்ந்த பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயங்கள், இப்படிப்பட்ட ரத்தனங்களே நிறைந்தது. காஷ்ணம் வேதமிமம் வித்யாது ஸ்ராவயித்வார்த்தம் அச்சுதே. ஆதி பருவத்துல தொடங்கினோம். ஆதி பருவத்திலேருந்து நடந்ததெல்லாம் சபா பருவத்துல மாறினது பார்த்தோம். அங்கிருந்து வன பருவத்துக்கு போய் சேர்ந்தார்கள். வனவாசம் முடிஞ்ச உடனே விராட பருவத்துல போய் சேர்ந்தோம். விராட பருவத்திலேருந்து உத்தியோக பருவம் மேற்கொண்டு சண்டை நடக்கணுங்கிற 5வது பருவம் வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் 4 பருவங்கள், யுத்தம், மகாயுத்தம், 18 நாள் யுத்தம், முதல்ல பீஷ்ம பருவா, அப்புறம் துரோண பருவா, அப்புறம் கர்ண பருவா, அதுக்கப்புறம் சல்ய பருவா, கடைசியா சௌப்திக பருவா. அனைவரையும் அழிச்சிட்டானோ இல்லையோ. சௌப்திக பருவத்தோட 10 பருவங்கள் முற்று பெற்றன. அந்த பருவத்திலிருந்து தான் மேலே நம்ம ஒன்னொன்னா உபதேசம் பண்றதை பார்க்க ஆரம்பிச்சோம். ஸ்திரீ பருவா, ஸ்திரீ விலாப பருவா, எல்லா ஸ்திரீகளும் அழுத பருவம் பார்ப்போம். அதுக்கப்புறம் சாந்தி பருவா. சாந்தி பருவத்தில் ராஜதர்மம், ஆபத்தர்மம், மோக்ஷ தர்மம் என்கிறதெல்லாம் பார்த்தோம். சாந்தி பருவமாகி அனுசாசனிக பருவ. இப்ப பார்த்தமே நேத்தி முந்தானால் கூட அனுசாசனம்னா கண்ணன் பெருமா நிறைய உபதேசம். ஏன் சஹஸ்ரநாமாத்தியாயத்தையே பீஷ்மாச்சாரியர் உபதேசத்தை இடமுல்லியோ. அனுசாசனிக பருவம், அதுல தான தர்மா பருவா பார்த்தோம். அதே போல சஹஸ்ரநாமத்தை எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டோம். இது போல எத்தனை பருவங்கள்ல எத்தனை அர்த்தங்கள். அதற்கப்புறம் தான் ஆஷ்டமேதிக பருவம் பார்த்தோம்,
மேற்கொண்டு அனுகீதா சரத கேட்டோம், ஆசிரம வாசிக பருவம் பார்த்தோம், மௌசல பருவம் பார்த்தோம், புறப்ப மகாபிரஸ்தானிக பருவம் கேட்டோம். இது இப்ப கடைசியா இருக்கிற சொர்க்காரோகண பருவம், 18 பருவங்கள். இந்த இத்தனை பருவங்களிலும் சேர்த்து ஒரே அர்த்தம், கண்ணனுடைய திருவடிகளே சரணம் யார் பற்றுகிறானோ, பாரதத்தை யார் வாசிக்கிறானோ அவனுக்கு சிறந்த பயன். யோ யோகசதம் கனக சிருங்கமயம் ததாதி விப்ராய வேத விதுஷே சுபகுஸ்ருதாய புண்ணியாஞ்ச பாரத கதாம் சததம் சுணோதி துல்லியம் பலம் பவதி தஸ்ய தஸ்ய செய்வ. இந்த பாரத கதையை படித்தால் ஸ்வரணதானம் பண்ணின ஏற்றம், அஸ்வமேதம் பண்ணின பிரபாவம், கயைக்கோ பதிரிகாசிரமத்துக்கோ போய் ஸ்ராத்த தர்ப்பணங்கள் பண்ணின பிரபாவம், அனைத்தும் கண்ணன் பெருமானுடைய அனுகிரகத்தாலும் கிருஷ்ண துவைபாயனரான வியாசருடைய வைபவத்தாலும் கிட்டும் என்பதோடே மகாபாரத கதை முற்று பெறுகிறது. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதையே வாசிஷ்டாய நமோ நமஹ. நாம பல்லாண்டு பாடணும்னு சொன்னால் முதல்ல கண்ணன் பெருமானுக்கு தான் பாடணும். அவர் பார்த்து நடத்தவே தான இத்தனை பாண்டவ பிரபாவம் தெரிஞ்சது. பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். அவரெல்லாம் நடத்திருந்தாலும் வியாசர் எழுதியிருக்கணும், வியாசர் திருவடிகளுக்கு மங்களம். இருந்தாலும் மேற்கொண்டு வியாக்கியாதாக்கள் உரை எழுதியிருக்கணும், அவர்களுக்கும் மங்களம். இருந்தாலும் இங்கே ஒருத்தர் கூட்டு ராம அனுகிரகத்தால சொல்லுன்னு சொல்லியிருக்கணும், சொன்ன எல்லாருக்கும் மங்களம். அடியன் சொல்றேன்னு வந்துட்டாலும் நீங்க கேட்கறதுக்கு வந்திருக்கணும், கேட்டு வந்த உங்கள் எல்லாருக்கும் மங்களம். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர்னு கூறி ஸ்ரீஹக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினா ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவய ஜுனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாதிரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்களம்னு சொல்லி அமைகிறேன்.